So hi guys, now I'm going to tell you. So ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ரூம் என்ன அப்படியே ஒரு மாதிரி செட் ஆயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிறேன். பட் ஓகே. சோ கொஞ்சம் அந்த எடுத்து வைக்கிறது அப்படி இப்படின்லாம் டைம் ஆயி போச்சு. அம்மா கொஞ்சம் ஓட முடியல. சோ அதனால அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால என்னால வீடியோஸ் போட முடியாம போச்சு ஒரு 3 நாள். ஆனா இன்ஸ்டாகிராம்ல, மெயில்ல, நம்ம கமெண்ட்ல எல்லாம் வந்து ஏன் போடல, நல்லா இருக்கீங்களா அப்படினு கேட்டிருக்கீங்க. சோ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. இனிமே வந்து வீடியோஸ் ரெகுலரா வந்துரும். சோ பழைய மாதிரி நம்ம வந்து 2 வீடியோஸ் அப்படியே பார்த்துட்டே வரலாம். சோ இதுதான் ரீசன் வீடியோ டிலே ஆனதுக்கு. இனிமே ஆகாது. இன்னொரு விஷயமும் சொல்லிறேன். நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து வெள்ள செவறு பியூர் ஒயிட் அப்படி இருக்கு. இதுல வந்து எனக்கு இந்த ஆர்ட் மாதிரி ஏதாவது வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எனக்கு ஒரு விருப்பம். சோ யாராவது இந்த கைவினை பொருட்கள் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, இல்ல ஓவியங்கள் வரையக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல மெயில்லயோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்கள்ட்ட பே பண்ணியே வேணாலும் வாங்கிக்கிறேன். ஆனா நீங்க தான் அதை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்ம வீடியோல சொல்லிறேன். சோ உங்களுக்கு அது ஒரு பிசினஸ் ஆப்பர்சூனிட்டியா கூட இருக்கலாம் இல்லையா? சோ இது வந்து என்னோட மனசுல ஒரு எண்ணமாக இருந்தது. இதை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்படி உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா மெயில்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட், சரி. நம்ம பேக்ரவுண்டும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும்ல, அதனால சரி. நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அதாவது ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா, சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுற்றுச்சூழலை சரியா பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுனாலேயே ஒருத்தர் ஞானம் அடைஞ்சார், அவர் வந்து இறைநிலை அடைந்தார் அப்படின்னு சொன்னா இவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. சரியா சொல்ல போனா ஞானம் அடைவது அப்படிங்கிறது இப்படிதான், சுற்றுச்சூழலை வச்சு நம்மளால அடைய முடியும். இதை நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்வதற்காக ஒருத்தருடைய புராணத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா தத்தாத்ரேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ லார்ட் தத்தாத்ரேயா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அவரை பத்தின இந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருக்கு பாத்தீங்கன்னா பல புராணங்கள் இருக்கு, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அவர் எப்படி பிறந்தார், அவர் என்ன இப்படி அந்த மாதிரி சக்திகள் அடைஞ்சார், ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 இதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோங்கிற பாருங்க. ஸோ 2 கதைகளை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா அவர் பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தத்தாத்ரி அப்படிங்கிறது, தத்தா அப்படின்னு சொன்னால் கொடுப்பவன் அர்த்தம், அத்திரியினுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால தத்தாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. அதாவது அத்திரி மகரிஷிக்கு வந்து இந்த உலகத்தையே காப்பவனுக்கு ஒப்பானவன், அதாவது அறிவிலையும் சரி வல்லமையிலையும் சரி அப்படி ஒரு பிள்ளை வந்து இந்த உலகத்துக்கு அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் பேர் அவர் வந்து விஷ்ணுவை நோக்கி தவம் செய்தாராம். அப்படி விஷ்ணு வந்து அவனுடைய தவத்திற்கு மெச்சி உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவனுடைய அந்த விருப்பத்தை சொல்ல அவரும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த அந்த ஒரு பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வரம் கொடுக்குறார். ஸோ அந்த விஷ்ணுவே அவரே அந்த அவதாரமாக அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார். அப்படி வந்தது தான் தத்தாத்ரேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அதனால அத்திரியினுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால தத்தாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வருது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆர்வமாக சுவாரஸ்யமாக இருக்கும், சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்ட ஒரு இதாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா மார்க்கண்டேய புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புராணம் இருக்கு. இவருடைய ஒரு கதை வருது, எப்படி இந்த தத்தாத்ரேயர் அப்படிங்கிறவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல வருது. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கௌஷிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார், அவருடைய மனைவி பேரு சுமதி. இவங்க இருவரும் வந்து திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நாமளுக்கு வந்து ஒரு ஒரு இந்த கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் அது மட்டும் நம்மளுக்கு பத்தாது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தி அவருக்கு வந்து அப்படி சபல புத்தியில் போய் கண்ட இதெல்லாம் பழக்கமெல்லாம் பழகிட்டு நிறைய பெண்கள் கூடலாம் அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது நோய் வந்துடுது. இந்த நோயினுடைய கொடுமை தாங்க முடியாமல் அந்த பெண்கள் எல்லாம் வந்து இவரை சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது திருப்பி மனைவியினுடைய ஞாபகம் வந்து அவர் மறுபடியும் வீட்டுக்கு வர்றார். வந்த அந்த கணவரையும் வந்து இன்முகத்தோட அந்த பெண் வந்து கூப்பிட்டு அவருடைய உடல்ல அந்த சீழ் வெடிஞ்சு உடல்லாம் அப்படி மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் கூட அந்த பெண் வந்து எந்த விதமான முகம் கோணாம உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி அவருக்கு நல்ல வகையான ஒரு ஒரு மருத்துவம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டே வந்துட்டே இருக்காங்க. இப்படி வந்து அவர்களுடைய வாழ்க்கை அப்படி பேரலா போயிட்டு இருக்கு. ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் பார்க்கும்பொழுது மாண்டவிய முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அந்த மாண்டவிய முனிக்கு வந்து தவறான ஒரு தீர்ப்புனால அவர் வந்து தூக்கில் போட்டுறாங்க. அந்த தூக்கில் போட்டாலுமே வந்து அவர் தன்னுடைய தவோ வலிமையினால அவருடைய உயிரை வந்து மறுபடியும் அவருடைய உடல்ல மீட்டபடி நிறுத்தி வச்சிருக்கார். இவங்க இந்த கௌஷிகனும் அவருடைய மனைவி அந்த சுமதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அந்த ஊர்ல அதுக்கு மேலே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அந்த அம்மா தோளில் இப்படி தாங்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்காங்க. இருட்டு ராத்திரி நேரம் அந்த மேடை மாதிரி அமைச்சு தான் அந்த தூக்கில் போட்டிருக்காங்க யாரு மாண்டவிய முனியை. அப்போ இப்படி வரும்பொழுது அந்த இருட்டில் அந்த பெண்ணுக்கு வந்து சரியாக கண்ணு தெரியல. இப்படி நடக்க போகும்பொழுது தன்னுடைய கணவனை வந்து அந்த தோளில் இப்படி சுமந்துட்டு வர்றாங்க. அந்த கணவனுடைய கால் வந்து அவர் மேலே இப்படி முட்டிடுது. அது முட்டுனோடனே என்ன இருக்கு, அவர் தூக்கில் தான் தொங்கிட்டு இருக்கார், உயிருடல்ல இருக்கா ஆனால் தூக்கில் தான் தொங்கிட்டு இருக்கார். அந்த வலி தாங்க முடியாமல் அவர் டக்குன்னு என்ன சபிச்சிடறாரு அப்படின்னு சொன்னால் இந்த இந்த ஆண்மகன் இருக்கான் பார்த்தியா, கால் முட்டிச்சு பார்த்தியா, இந்த ஆண்மகன் சூரியன் உதிக்கும் பொழுது அவன் வந்து இறந்து போயிடுவான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. இதை கேட்டோன்னே சுமதி அவங்களுக்கு வந்து பயங்கர தாங்கவே முடியல, கணவனை பிரிஞ்சு எப்படி வாழ்றது அப்படின்னு சொன்னோன்னே சூரியனை நோக்கி அவங்க வந்து ஒரு இது கொடுக்க சாபங்கிறது கிடையாது, ஒரு சத்தியமான ஒரு வாக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, நீ காலையில் உதிச்சே அப்படின்னு சொன்னால் சூரியனான நீயே எரிஞ்சு சாம்பலாகி கீழே விழுந்துருவ, நீ இப்போ தைரியம் இருந்தால் உறிஞ்சு பாடுறா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. வழக்கமாக நம்மளுடைய புராணங்கள் எப்படி சொல்லப்படுதுன்னா, பல கோடி ஆண்டுகள் தவம் செய்து பல வல்லமைகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தபசி ஆனாலும் சரி, ஒரு கற்புக்கரசியான பெண்ணுக்கு நிகராகணுவ ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதன் வகையில் பார்க்கும் பொழுது சுமதி வந்து கற்புக்கு ஒரு இலக்கணமாகவே வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்ததுனால அவளுடைய அந்த வார்த்தைக்கு மீறி இறைவனால் கூட நடக்க முடியல. இந்த சூரியன் உதிக்க வேண்டிய நேரத்தில் சூரியன் உதிக்காத காரணத்தினால ஆப்வியஸ்லி என்ன நடக்கும், பூமியில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகளும் குழப்பங்களும் நடக்கும்பொழுது தேவர்கள்னாலையும் மூவர்கள்னாலையும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த பெண் வந்து அந்த வாக்க மாத்தையும் வாங்கிக்க மாட்டான். அதனால பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பிரம்மதேவனுடைய பையன் தான் அத்திரி, அவருடைய மனைவியான அனுஷியா இருக்காங்களே, யாரு அத்திரி மகரிஷியினுடைய மனைவி அனுஷியா, அவங்களுக்கு ஒரு சக்தி உண்டு, இறந்தவர்களை உயிர் மீட்டெடுப்பது அப்படிங்கக்கூடிய அந்த சக்தி வந்து அவர்களுக்கு உண்டு. பிரம்மதேவர் நேராக போகிறார் யாருக்கிட்ட, அத்திரி மகரிஷிகிட்ட போய் இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு, உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, உன்னுடைய மனைவிகிட்ட சொல்லி இதுக்கு உண்டான ஒரு தீர்வை பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்கெல்லாம் கிளம்பி இங்கே வர்றாங்க. வந்தோடனே இப்படி சுமத்தி பார்த்துட்டு, இங்கே பாருமா நீ சொன்ன அந்த வாக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கோ, உன்னுடைய கணவனுடைய உயிரை வந்து நான் மீட்டெடுத்துறேன், அந்த சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னோடனே அந்த பெண் வந்து சரி அப்படின்னு சொல்லி அந்த சரி பரவாயில்ல நான் கொடுத்த அந்த வாக்கை வந்து நீ மீட்டு எடுத்துக்கிற, நீ வந்து சூரியன் உதிக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த சூரியன் உதிச்சிருது. அந்த கணவன் கௌஷிகன் அப்படிங்கிறவர் வந்து இறந்துடுறார். அனுஷை வந்து தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த கௌஷிகன் அப்படிங்கிறவர் வந்து மறுபடியும் உயிர் தட வச்சிடுறாங்க. அவங்க இருவருமே வந்து பழைய நிலைமைக்கு, எப்படி அந்த உடல் மோசமான ஒரு சூழ்நிலையில் அந்த கௌஷிகன் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த நிலை மாதிரி அவர் நல்ல நிலைமைக்கு அவர் வந்துடுறார். ஸோ அவங்க வந்து நல்லபடியாக ஹாப்பியாக அப்படி இருக்காங்க. இதை வந்து மூவேந்தர்கள் பார்த்தோன்னே அனுஷியாட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, பரவாயில்ல உன்னால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்தது, உனக்கு என்ன வர வேணுமோ கேளு தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன கேட்டுறாங்க, நீங்கள் 3 பேருமே வந்து எனக்கு குழந்தையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவ்வளோதானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 3பேருமே வந்து குழந்தையாக வந்து அனுஷியாவினுடைய பிள்ளையாக வந்து பிறக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து அவர்கள் அந்த 10 மாதம் பெற்று எடுத்ததாக சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க வந்து அப்படியே குழந்தையாக அவங்க கையில் கிடச்சதாக சொல்லுவாங்க. பட் எனிவே ஆக மொத்தம் அத்திரிக்கும் அனுஷியாவுக்கும் வந்து குழந்தைகளாக அந்த 3பேருமே வந்து பிறக்கிறாங்க. பிரம்மதேவர் வந்து சந்திரதேவனாக பிறக்கிறார், ஈசனார் வந்து துர்வாசராக பிறக்கிறார், இவர் விஷ்ணு வந்து தான் வந்து தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரினுடைய பிறக்கிறாங்க. அவர்கள் பருவமேதி வளர்ந்து வர்றாங்க. பருவமேதக்கூடிய காலம் பிரம்மதேவன் வந்து சந்திரனாக பிறந்தார் இல்லையா, அவர் வந்து வானத்தில் சந்திரதேவனாக போயிடுறாராம். அடுத்தது சிவபெருமான் வந்து துர்வாசராக வந்தார்ல, அவர் வந்து காட்டுக்கு தபம் செய்ய போயிடுறார். இவர் இருவருமே வந்து தாயினுடைய சம்மதத்தோடு தான் போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து அந்த தத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு தன்னுடைய சக்திகள் அனைத்தையுமே உன்னையவே வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர்களுடைய பொழப்பாத்துட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த மற்ற இருவருடைய சக்தி, அந்த தத்தான்னு சொல்லக்கூடிய அவனுடைய சக்தியும் சேர்ந்து இந்த 3 பேருனுடைய சக்தியும் தன்னகத்தே கொண்டவர் தத்தாத்ரேயன். அந்த திரேயன் அப்படின்னு சொன்னால் திரேயன்னா 3ன்னு அர்த்தம். இப்போ தத்தாத்ரேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சக்திகளையும் தன்னகத்தே, ஸோ 3 in 1 அப்படின்னு அர்த்தம் தத்தாத்ரேயன் அப்படின்னு சொன்னான். அப்போது இப்படிப்பட்ட இந்த தத்தாத்ரேயரை வழிபடக்கூடியவர்களுக்கு அனைத்து விதமான சக்திகளும், அதாவது மூவருனுடைய சக்தியும் இவர் ஒரு சேர வந்து ஒருத்தர்னாலேயே தர முடியும். அவர் ஒருத்தர் வழிபட்டாவே போதும், அனைத்து சித்திகளுக்கும் நமக்கு வாய்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து தத்தாத்ரேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் எப்படி ஞானமடைந்தார் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி நடந்துக்குது, எவ்வளோ அமைதியாக இருக்குது, அதுக்குன்னு ஒரு பேலன்ஸ் இருக்குது, அது வந்து தானாகவே எந்த வேலையும் செய்கிறதில்ல, அது நேச்சுரலாக அப்படி போயிட்டே இருக்குது, அது அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை உணர்ந்துக்கிட்டு அதுபோலவே அசையாமல் தானும் அப்படியே இருந்ததுனால அவர் ஞானமடைகிறார். ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. வேறு ஒன்றும் இல்லை, நீ உன்னுடைய வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு, அதிகமாக தேவையில்லாத எதையும் செய்யாத, தேவையில்லாத யோசிக்காத, இதனால உன்னால் ஞானம் அப்படிங்கிறதை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டாக இந்த ஒரு வரலாறு இல்லை புராணம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது வந்து நமக்கு அமைந்து கிடைக்கிது. ஸோ இதுதான் நம்மளுக்கு டேக் ஹோம் மெசேஜ். ஸோ எதுவும் செய்யாமல் பெசாமல் அமைதியை உட்காரும் பொழுது இயற்கை போல் அதன்படி நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும். தேவையில்லாத யோசித்து தேவையில்லாத முயற்சிகளை எடுக்கும்பொழுது தான் நம்மளுக்கு அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அதை எதுவும் பண்ணாத, அமைதியாரு, நீ ஞானம் அடைவாய் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மெசேஜை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.